ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம். இன்று பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் தன்னுடைய யாத்திரையில் ஈடுபட்டிருங்கள். அதாவது தன்னுடைய மனம் புத்தியை தன்னுடைய யாத்திரையின் மட்டுமே, மேலும் தன்னுடைய லட்சியம் வரை சென்று அடைவதற்கான அட்டென்ஷன் மட்டுமே மனம் புத்தியில் இருக்கட்டும். குழந்தைகளே, உங்களுக்கு சதா தன்னுடைய உயர்ந்த சொமானத்தில் நிலைத்திருந்த பரமாத்ம தந்தையினுடைய தொடர்பு வைத்து கொண்டு தன்னுடைய யாத்திரையை முழுமை செய்து சம்பூர்ணமாகி இந்து உலகத்தினுடைய நன்மை செய்ய வேண்டும். இந்து சமயம் அனைத்து ஆத்மாக்களுடைய பார்வை நேரடியாகவோ இன்டைரக்டாகவோ குழந்தைகளாகிய உங்களின் மீது இருக்கிறது. அனைத்து ஆத்மாக்களும் குழந்தைகளாகிய உங்களுடைய ஆவாகன் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹே துக்கம் நீக்கி சுகம் தருபவர்களே, வாருங்கள், வந்து எங்களுடைய நன்மை செய்யுங்கள் என்று ஆவாகன் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் சே பாபாவுடைய பார்வை கூட குழந்தைகளாகிய உங்களின் மீதுதான் இருக்கிறது. விரைவிலும் விரைவாக குழந்தைகள் தன்னுடைய யாத்திரையை பூர்த்தி செய்து முழு உலகத்தினுடைய பரிவர்த்தனை செய்ய வேண்டும். பாருங்கள் குழந்தைகளே, நீங்கள் நிமித்தமாக இருக்கின்றீர்கள் அனைவருடைய நன்மைக்காக. இதில் தனியாக பாபா கூட எதுவும் செய்ய முடியாது. அவரும் கூட டிராமனுடைய நியமத்தில் கட்டுப்பட்டிருக்கின்றார். பாருங்கள், நான் அனைத்து ஆத்மாக்களாகிய உங்களை ஒன்று போலதான் பாலனை கொடுக்கின்றேன். மேலும் படிப்பும் கூட ஒன்று போலதான் கற்றுக் கொடுக்கின்றேன். ஆனால் குழந்தைகள் தன்னுடைய நிச்சயம் மேலும் அன்பினுடைய அனுசாரமா, அதாவது உண்மையான உள்ளத்தோடு ஆதியிலிருந்து இறுதி வரை எப்படி இருக்கின்றீர்களோ அதனுடைய அனுசாரமாகவே நம்பர் ஒன்னாகவோ மேலும் நம்பர் வாராகவோ உருவாகி விடுகின்றீர்கள். ஆகவே நீங்கள் சுயத்தின் மீது மேலும் தந்தையின் மீது நிச்சயம் வைத்து முன்னேறி கொண்டே இருங்கள். மிக மிக விரைவாக டிராமனுடைய ஷீன் மாற்றமடைய போகிறது. பாபா கூறுகின்றார், இந்த சமயம் அனைத்து ஆத்மாக்களும் தன்னுடைய இதுவரை நடிக்கப்பட்ட நடிப்பினுடைய அனுசாரமாகவே சூழ்நிலைகளை எதிர்நோக்கி சமாளித்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் செய்து கொண்டும் இருப்பார்கள். அதாவது எந்த ஆத்மா அக்கிரேட்டாக தன்னுடைய நடிப்பை நடித்திருப்பார்களோ அவர்கள்தான் சகஜமாக விடுபட்டவராகி உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்கி கொள்வார்கள். மேலும் பிற ஆத்மாக்கள் மிகுந்த துக்கத்தில் மாட்டிக்கொள்வார்கள். ஆனால் உங்களுடைய பவர்ஃபுல் சுபபாவனை அந்த ஆத்மாக்களுக்கும் கூட நன்மை செய்து அவர்களுக்கும் சாந்திதாம வீட்டினுடைய ஒளியை காட்டும். ஆகவே இன்று நீங்கள் தன்னுடைய யாத்திரையில் ஈடுபட்டிருங்கள். அதாவது மனம் புத்தியில் தன்னுடைய யாத்திரையின் மீது மேலும் தன்னுடைய லட்சியம் வரை சென்று அடைவதற்கான அட்டென்ஷன் மட்டுமே இருக்க வேண்டும். நீங்கள் சதா தன்னுடைய உயர்ந்த சுமானத்தில் நிலைத்திருந்து பரமாத்ம பிதாவை கனெக்ஷனில் வைத்து கொண்டு தன்னுடைய யாத்திரையை சம்பன்னம் செய்து சம்பூர்ணமாகி இந்த உலகத்தினுடைய நன்மை செய்ய வேண்டும். இந்த சமயம் அனைத்து ஆத்மாக்களுடைய பார்வை நேரடியாகவோ இன்டைரக்டாகவோ குழந்தைகளாகிய உங்களின் மீது தான் இருக்கிறது. அனைத்து ஆத்மாக்களும் குழந்தைகளாகிய உங்களை ஆவாகன் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹே துக்கம் நீக்கி சுகம் தரக்கூடியவர்களே, வாருங்கள், வந்து எங்களுடைய நன்மை செய்யுங்கள். மேலும் சே பாபாவுடைய பார்வை கூட குழந்தைகள் உங்களின் மீதான் இருக்கிறது. விரைவிலும் விரைவாக குழந்தைகள் தன்னுடைய யாத்திரையை பூர்த்தி செய்து உலகத்தினுடைய பரிவர்த்தனை செய்யட்டும். நீங்கள்தான் நிமித்தமாயிருக்கிறீர்கள் முழு உலகத்தினுடைய நன்மைக்காக. இதில் பாபா கூட தனியாக எதுவும் செய்ய முடியாது. அவரும் கூட டிராமனுடைய நியமத்தில் கட்டுப்பட்டிருக்கின்றார். ஆகவே பாபாவின் மீது சுயத்தின் மீது நம்பிக்கை வைத்து முன்னேறி கொண்டே இருங்கள். மிக மிக விரைவிலேயே டிராமனுடைய ஷீன் பரிவர்த்தனையாக போகிறது என்று நாம் செய்யக்கூடிய புருஷார்த்தம்.
உங்களுடைய பவர்ஃபுல் சுப பாவனை உலகத்தினுடைய அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்யும், அவர்களுக்கும் வீட்டினுடைய ஒளியை காட்டும். அச்சா, ஓம் சாந்தி.